வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் 2021 சைனீஸில் ரிலீஸ் ஆன ஒரு சீட் எச்சர் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன ஹார்ட் கிட் அப்படிங்கிற படத்தை பற்றா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டே வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. படத்தோட ஒன் லைனர், ஜாலியாக ஆஃபீஸுக்கும் ஸ்கூலுக்கும் கிளம்புற அப்பா ரெண்டு பசங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அந்த ஃபோன் காலுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சீட் எச்சர் த்ரில்லராக மூவியாக சொல்கிற படம் தான் இந்த ஹார்ட் கிட் அப்படிங்கிற இந்த சைனீஸ் மூவி. படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, அவரோட வீட்டில் நல்லா குப்பரை போட்டு கும்மாரி கும்மாண்டு தூங்கிட்டு இருக்காரு. பையன் துப்பாக்கி வச்சு டுப்பு டுப்புன்னு விளையாட்டு கண்ணால் ஷூட் பண்ணி எழுப்புறான், அப்படி நிமிஷம் தூங்கிட்டு வரப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. இப்படி தான்ப்பா காமன் நேரமாக சொல்லிட்டீங்க, ஏந்திரிங்கப்பா அப்படின்னு சொல்லி பையனை எழுப்ப வைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கோட் ஷூட்டில் போட்டு கிட்டாப்பாக அழிக்கிறாரு. இவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் சரியான ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது. காரணம், ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு ஆஃபீஸில் இருக்கபடியா ஒய்ஃப் வந்து இவரோட சரியாக பேசுறதில்ல. இவர் ஒரு பேங்கில் ஒரு மேனேஜராக இருக்காரு படத்தோட ஹீரோ. அவரோட ஒரு பொண்ணு மூத்த பொண்ணையும் ரெண்டாவது குட்டி பொண்ணை ஏற்றிட்டு கிளம்புறாரு. அப்போ ஒய்ஃப் ஓடி வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் பசங்களை ஸ்கூலில் விட தரணும் மட்டும் சொன்னீங்களே அப்படி இல்லை, எனக்கு ஒரு மீட்டிங் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, அந்த டைமில் நான் அவங்களை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு. வேறு காரில் உட்கார்ந்தோடனே ஃபஸ்ட்டு பொண்ணு சொல்லுது, அப்பா காருக்குள்ள வித்தியாசமான ஸ்மெல் வருதுல்ல அப்படின்னு. ஆமாம், ஏதோ பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து அப்படி தான் இருக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனை வந்து பார்க்குறாரு, அவரோட ஃபோன் கிடையாது. பொண்ணும் பார்க்குறது அவரோட ஃபோன் கிடையாது. அந்த காருக்குள்ளே ஒரு இன்னொரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோன் எடுக்குது யாரோட ஃபோனு அப்படின்னு பார்க்க அந்த ஃபோனில் வந்து ஒரு கால் அட்டன் பண்ணி உங்கள் காரில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ் பாம்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. ஃபோனில் நம்ம ஹீரோட ஒய்ஃபும் அவரோட ரெண்டு பசங்களும் நிற்கிற மாதிரி இருக்குது, அந்த பொண்ணு பையனும். ஸோ இதை பார்த்து இந்த ஃபோட்டோ எங்கால் அப்படின்னு கேட்கணே, லாஸ்ட்டு நாங்கள் டூர் போனப்போ எடுத்த ஃபோட்டோ இது, எங்கள் அம்மாவோட ஃபேஸ்புக் டிபி ஃபோட்டோ அப்படின்னு சொல்ல, நீங்கள் கூட டூருக்கு வரல அப்படின்னு சொல்ல ஹீரோ உருக்குன்னு முடிச்சு பார்க்குறாரு. திரும்பவும் அவருக்கு அதே ஃபோன் கால் வருது, ஒரு சீட்டு கீழே பாம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ நம்பலை, திரும்பவும் ஃபோனை கட் பண்ணுறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி அவருக்கு அதே கால் வருது. அப்போ சொல்கிறாரு, நான் விளையாட்டுன்னு சொல்லலை, உங்கள் சீட்டு கீழே கை வச்சு பாரு அப்படின்றாரு. சீட்டு கீழே கை வச்சு பார்க்குறாரு, சீட்டு கீழே ஒரு பாம் இருக்குது. அந்த பாம் என்ன அப்படின்னா, சீட்டை விட்டு அவர் எழுந்திரிச்சிட்டாலோ இல்லை நீ யார்கிட்டையாவது பாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ, சொல்றதை தாண்டி வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா நீ பண்ண நினைச்சாலோ குழந்தைங்களோட சேர்த்து பாம்பை பிளாஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஃபோன் கால் தான் வருவேன். இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாரு, அதுல இருந்து எப்படி தப்பிச்சாரு, அவர் தப்பிச்சாரா, அவர் குழந்தைகளை எப்படி காப்பாத்தினாரு, இந்த பாம்பை வச்சவன் யாரு, அவனுக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக ஹீரோக்கும் பாம்பு வைக்கிறான் அப்படின்றத ஒரு சீட் எச்ச த்ரில்லர் மூவியா சொல்ற படம் தான் ஹார்ட் கிட் அப்படிங்கிற இந்த சைனீஸ் மூவி. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட கதைக்கலாம். படம் 1 மணி நேரம் 30 நிமிஷம் ஓடுற படம். படத்தோட 5வது நிமிஷமே நமக்கு கதைக்குள்ளே கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸே அதுதான். வேறு எதுவுமே இல்லாமல் வாங்க டைரெக்டாக நான் கதைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கார், ஒரு பாம், தேர்ட் பர்சன் காலும் லெட்டர் அப்படின்னு எக்கச்சக்கமான 7 படங்கள் வந்தாலும், எக்ஸ்பெஷலி ஸ்பீட் படம் அப்படின்னு நிறைய படங்கள் வந்தாலும், இந்த சைனீஸ் படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். காரணம், ஃபோன் பண்ணுறவன் யார் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. எதுக்காக கால் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தையும் படத்தோட எண்டு வரைக்கும் கொண்டு வந்து எண்டில் வந்து அதை ஓப்பன் பண்ணியிருக்க விதம் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லுவேன். அது வரைக்கும் ஒரு கியூரியாசிட்டி நமக்கு ஏற்படுத்திட்டே இருக்கும், எதுக்காக ஃபோன் பண்ணுறான்னு. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு 20 மினிட்ஸ் லாஸ்ட் 20 மினிட்ஸில் தான் உண்மையான ஹீரோ யார், உண்மையான வில்ல யார் அப்படிங்கிற விஷயத்த ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவே மிகப்பெரிய சஸ்பென்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தோட 6வது ஷாட்லேயே வந்து சினிமாட்டோகிராஃபி எவ்வளோ பக்காவான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நமக்கு இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஹீரோ காரில் போயிட்டு இருப்பார், ரேஞ்ச் ரோவர் காரில், பனி படர்ந்த ஒரு காடு, பச்சை புல் காடு, நடுவில் ரோடு, இது மூணையும் ஒரு ட்ரோன் ஷாட்டில் வச்சு கலர்ஃபுல்லாக ஒரு கேப்சர் பண்ணால் என்ன விதமாக இருக்குன்னு கண்ணுக்குன்னு நினச்சி பாருங்கள். ஜஸ்ட் இமேஜின் அந்த மாதிரி ஒரு ஷாட்டை இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே கொடுத்துருவாரு. பிகாஸ் சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் படத்தோட 5வது நிமிஷத்துலேருந்து படத்தோட எண்டு வரைக்கும் ரோடில் கார் டிரைவில் இருக்கணும், அதில் கேமராமேன் ஒர்க் பண்ணணும், சினிமாட்டோகிராஃபியோட டேலண்ட் ஆக்டர் தான் இருக்கும். ஸோ இங்கே தான் அந்த கார் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த பக்கம் டேர்ன் பண்ணி எடுத்தாலும் அதோட சஸ்பென்ஸ் எலிமெண்ட் வந்து போயிடும் அப்படின்றதுக்காக காரை மட்டுமே ஜூம் அப் பண்ணி ஷார்ட் எடுத்திருப்பாங்க. அங்கே தான் சினிமாட்டோகிராஃபியோட ஒர்க் எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத இந்த படத்தில் நமக்கு காமிச்சு கொடுத்துருப்பாங்க.
அதே மாதிரி ஹீரோவோட ஆக்டிங் டெஃபரெண்டாக சொல்லி ஆகணும். வைஃபுக்கும் அவருக்கும் எந்த விதமான ஐ மீன் வந்து பெருசாக ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னாலும் ஆபத்து அப்படின்னு வரும்போது அவங்க வந்து என்ன மாதிரி அவரோட ரியாக்ட் பண்ணுறாரு, வாமருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரோட குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு ஹீரோ என்னென்ன முடிவெல்லாம் எடுக்கிறாரு அப்படின்றதான் பெரிய ஒரு அந்த இடத்துல ஹீரோவோட ஒரு ஃபுல் ஆக்டிங் நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொன்னால் விக்ஷ்வசிலோட பையனோட சதை கிழிஞ்சு ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும். அப்போ ஹீரோ துடிக்கிற துடிப்பு ஒரு அப்பா பையனுக்காக எப்படி துடிப்பாரோ அந்த துடிப்பை அந்த ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரேமில் நமக்கு கண்ணு முன்னாடி நிறுத்திட்டு போயிருப்பார் படத்தோட நாயகர். படத்தோட வில்லன் அப்படின்னு சொன்னால் வில்லனுக்கு பெருசாக வந்து பிரேம் இல்லை, ஒரு 20 மினிட்ஸ் தான். ஸோ வில்லன் வந்து வெளியில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அவன் சொல்கிற ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது டெஃபினட்டாக அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற நம்ம கேட்கும்போது உண்மையாகவே வில்லன் யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த படத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம இந்தியாவில் இன்ன வரைக்கும் இப்போ நடந்துட்டு தான் இருக்குது, அதைத்தான் அங்கேயும் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாரின்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது, பட் இதை கொஞ்சம் வித்தியாசமாக அந்த சீட்டேஜோட வச்சு சொன்ன விதம் அப்படிங்கிறது தான் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது காரணம் அப்படின்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட $7 மில்லியன்ல எடுக்கப்பட்ட படம் 7.70 மில்லியன் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பண்ணி. ஸோ இது ஒரு விக்டோரி மூவி அப்படின்னா நம்ம சொல்ல முடியும். IMDb-லையும் ஒரு சூப்பரான ரேட்டிங் இருக்குது இந்த படத்துக்கு, பல லட்சம் பேர் இந்த படத்தை பார்த்து இதுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரொம்ப பெரிய ப்ளஸ்னா படத்தோட பிஜிஎம் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் தான். டெஃபினட்டாக ஒரு சீரியஸான சீன்ஸுக்கும் எப்படி எப்படிலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் கரெக்டாக கேப்சர் பண்ணி வச்சிருப்பார் அந்த பேக்ரவுண்டில் மியூசிக் கம்போஸ் பண்ணவர். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த படத்தில் ஒரு கார் சேசிங் சீன்ஸ் 2 சீன்ஸ் இருக்குது, அந்த சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் தனியாக ரூமில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த உட்காந்துருக்கு சேரை விட்டு எழுந்திரிச்சு நின்று அந்த சீன்ஸை பார்ப்பீங்க, அந்த அளவுக்கு இருக்கும் இந்த படத்தோட அந்த சேசிங் சீன்ஸ். சினிமாட்டோகிராஃபியோட ஒர்க்கும் அந்த இடத்துல அந்த பேக்ரவுண்டோட மியூசிக்கும் அவ்வளோ பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா சொல்லுவேன். டெஃபினட்டாக எங்கேயுமே அந்த சஸ்பென்ஸ் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணி அழகாக அவளை ஹிடன் பண்ணி வச்சுட்டு எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு கியூரியாசிட்டியை ஏற்படுத்தி கூஸ் பம்ப்ஸை கொண்டு வந்து எந்த இடத்துல அந்த மர்மம் முடிச்ச அவிட்டா ஆடியன்ஸ் வந்து அதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு கரெக்டாக அந்த ஆடியன்ஸோட பல்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட கிம்கா ஜூ டைரக்டர் அந்த இடத்துல அதை முடிச்சு அவுட்டு விட்டுருப்பாரு. அதுதான் இந்த படம் இவ்வளவு வெற்றி அடைஞ்சதுக்கும் இந்த ஆடியன்ஸை வந்து சீக்கிரமாக போய் ரீச் ஆனதுக்கான மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படம் 2021 ரிலீஸ் ஆனாலும் ரீசெண்ட் டைமில் இல்லை, ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் இந்த படத்தை தமிழ் டப்பில் அஃபிஷியலாக டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ இல்லை அமேசான் ப்ரைம்லேயோ பார்க்குற மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இந்த படம் வந்து தமிழ் டப்பில் இல்லைன்னா கூட டெஃபினட்டாக ஃபேன் டப் கிடையாது, இது அஃபிஷியலான தமிழ் டப் படம் தான். ஸோ ஃபேன் டப்லாம் நான் பேசவே மாட்டேன், அதெல்லாம் நான் டப்பிங் அப்படின்னே சொல்ல மாட்டேன், ரொம்ப மட்டமாக இருக்கும். ஸோ இது அஃபிஷியலான தமிழ் டப் படம் தான். ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக போய் செக் பண்ணுங்கள். அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அடல் கண்டென்ட்டுமே கிடையாது இந்த படத்தில், எல்லாமே இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பையன் ரெண்டு அந்த பொண்ணையும் பையனையும் காப்பாற்றிட்டு ஹீரோவை போட்டுதல் இல்லை அப்படின்னு போலீஸ் வந்து ஒரு கட்டத்தில் யோசிக்கும் போது இது தெரிஞ்ச அந்த பொண்ணை வேணுன்ட்டு அந்த பாமையில போய் உட்காந்துருக்கும். ஸோ பொண்ணுக்கு எவருக்குமே பெருசாக ஒரு நல்ல ஒரு பாசம் இருக்காது, ஏன்னா வேலை வேலை நடந்து தெரிவார். ஸோ உட்காந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த 5 நிமிஷம் பேசுகிற அந்த கான்வர்சேஷனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். இந்த படத்தில் எல்லாமே இருக்குது, பாசம், த்ரில்லர், அன்பு, கோபம் எல்லாமே இருக்கும். ஏமாத்து வேலை, பித்தலாட்டம், டக்காலிட்டி, 420 எல்லாம் இந்த படத்துக்குள்ளே 1.5 மணி நேரத்துக்கு என்ன வைக்க முடியுமோ எல்லாம் வச்சு ஃபுல் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி ஒரு சீட் அடிச்ச த்ரில்லராக அந்த படத்தை கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக அந்த படத்தில் ஒரு ஃபேமிலிஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு அடல் கண்டென்ட்டுமே எல்லாமே இந்த படத்தை கொடுத்து தான் இந்த படம் எல்லா விதமான ரசிகர்களும் பார்த்து இந்த படத்தை கொண்டாடுறதுக்கான காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இன்னும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் செக் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலிஸோட வீட்டில் இருக்க சின்ன சின்ன குழந்தைங்களோட இந்த படத்தை நீங்கள் உட்காந்து பார்க்கறதுக்கான சூப்பரான ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னு பார்த்தா 6.5 out of 10, இந்த படத்துக்கு தாராளமாக தரலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு சொல்லுது. அடுத்து நல்ல வீடியோட வந்து நல்ல மூவி நியூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க். Let's go.